வேலையை தேடி ஓடிக்கிட்டு இருக்க இந்த பூமியில பலரும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தன்னால் முடியாது கஷ்டம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க இதில் பிரபலமானவர்களை தாண்டி சிலர் ஊனமுற்ற வெளி உலகிற்கு தெரியாத மனிதர்களும் இங்கே இருக்காங்க அப்படி ஒரு நபரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இவர் பெயர் திலீப் முப்பத்தி ரெண்டு வயதான இந்த நபர் டெல்லியை சேர்ந்தவர் வலது கை இல்லாத இவர் தன்னுடைய பதினாறு வயசுல இருந்தே உழைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஊனமுற்ற நபர் அப்படிங்கிறதுனால யாருமே இவருக்கு வேலை தரல அப்படி கிடைக்கிற வேலையும் இவருக்கு பெரிதான வாழ்க்கையை தரல இப்படி உடைஞ்சு போன இவர் தன்னால முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு தொடங்கிய விஷயம்தான் இந்த வேலை பதினாறு வயசுல இருந்தே தன்னுடைய நம்பிக்கையினால யாருடைய தயமும் இல்லாம திலீப் உழைச்சிருக்காரு அவர் சொல்றப்போ நான் தினமும் சம்பாதிக்கிற பணமே எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் போதுமானதா இருக்கு என் கடையில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க வேலை கிடைக்காத எனக்கு நான் ரெண்டு பேருக்கு சம்பளம் தர அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு திலீப்பு சந்தோஷமாக சொல்லியிருந்தாரு நம்பிக்கை இல்லாமல் உடஞ்சி போன பலருக்கும் ஊனமுற்ற இந்த நபர் பலருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரு இந்த நபரை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கவன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க